Hello everyone, in this video, we will see one of the requested videos. So, how to use eyeliner for beginners? That is why we will see the inner corner of the video. So, for beginners, tips and tricks for this eyeliner is easy to use. In this video, we will explain the full video. So, if you want to know the video, please subscribe to our channel. Please take a moment to subscribe. And now, let's go to the video. So first enoda eyes paakkradhukku ipdi dhaan irukku na eyebrows mattum fill panni vechirken enoda lids la na edhume pannala enoda face la mattum na makeup already na potirken enoda lids la vandu endha or concealer edhume podala bare paakkradhukku ipdi dhaan irukku so idhukku meliye nama vandu eyeliner vekkum bodhu namakku eyeliner avlova irukkiradhu pop aagi theriyadhu because nama lids la vandu konjam dark circle irukkilla so adanal adhukku meliye direct eyeliner vekkrappo adu andhalavukku nammala vandu super ah present panni kaamikadhu so idhu vandu ஒரு பெரிய தப்பு பிகினர்ஸ் பண்ணக்கூடியது அவங்க டைரக்டா எலனர் வெச்சிருவாங்க சோ அப்ப வந்து பாக்குறப்போ மத்தவங்க போடுறதை விட நம்ம போடுறது வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு ரீசன் வந்து இதுதான் சோ ஒரு கன்சீலர் வந்து லிட்ஸ்ல போட்டுட்டு அதை நல்லா ப்ளெண்ட் பண்ணி அதையும் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து எலனர் போடுறது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஸோ அதை தான் நானும் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு கன்சிலர் எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் எனி கன்சிலர் ஆர் ஃபவுண்டேஷன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த கன்சிலர் எடுத்து லிட்ஸில் போட்டுட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கோங்க எதர் ப்ரஷ் உங்கள் ஃபிங்கர்ஸ் ஆர் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் கன்சிலரோட ஃபவுண்டேஷனை வந்து நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா ஒரு பவுடர் வச்சு இதை மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க பிகாஸ் லைன்ஸ் இருக்கு இல்லையா ஐஸ்க்கு மேலே ஸோ அதில் போயிட்டு ப்ராடக்ட்லாம் டெபாசிட் ஆகிடும் ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு உடனே ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பவுடர் வந்து இட் கேன் பி எனி பவுடர் லூஸ் பவுடர் காம்பேக்ட் ஆர் நார்மலாக நம்ம ஃபேஸ்க்கு போடுற டால்கம் பவுடர் எதுவோ ஒன்று அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு மேலே ஐலைனர் போடும்போது நம்மளுடைய ஐலைனர் வந்து ரொம்ப தனியாக அழகாக எடுத்து காமிக்கும் ஸோ இது வந்து ஒரு மெயினான ஸ்டெப் பிகினர்ஸ் வந்து பண்ண மறக்கிற ஸ்டெப் ஸோ அதையும் நீங்கள் வந்து பண்ணிட்டதுக்கப்புறமா ஐலைனர் போட்டு பாருங்கள் உங்கள் ஐஸே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும் ஸோ இப்போ நம்மளுடைய மெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு ஐலைனர் எப்படி வரையணும் ஸோ அதுக்கு மெயின் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஐஸ் இருக்கு இல்லையா அதுக்கு மேலேயே ஒரு லைன் இருக்கு இல்லையா ஆர் நம்மளுடைய லாஷ் லைன் ஏதோ ஒன்று அதுக்கு பேரலலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எப்போதுமே வரையணும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஹூடடைஸ் அப்படின்னா நம்ம லிட்ஸ்க்கு மேலேயே ஒரு லைன் போகுது இல்லையா ஸோ அதுக்கு பேரலலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்மளுடைய கண்ணை திறக்கும் போது நம்மளுடைய லிட்ஸுக்கும் மேலே இருக்க லைனுக்கும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா ஸோ கொஞ்சமாக தான் கேப் இருக்கும் உங்களுக்கு ஹூடடைஸாக இருந்தது அப்படின்னா ஸோ அது ரெண்டுமே டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அந்தளவுக்கு நீங்கள் தின்னாக வரையணும் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி லைனே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஐலைனர் போட்டால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் பட் என்ன மாதிரி ஹூடடைஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தின் லைன் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐலைனர் வரையும் போது கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு வரைகிறது அதுக்கப்புறமா கண்ணுக்கிட்ட இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி வரைகிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க ஜஸ்ட் நேராக கண்ணாடியை பார்த்துக்கோங்க கொஞ்சம் வேணால் ஹெட்டை வந்து அப்வர்ட்ஸில் டில்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அப்படி ஐலைனர் வரைங்க ஓப்பன் ஐஸில் நீங்கள் வந்து ஐலைனர் வரைங்க அப்படின்றதான் வந்து முக்கியமான பாயிண்ட் இப்போ நம்ம வந்து ஐலைனர் வரைய ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அப்படியே இன்னர் கார்னர்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் லென்த்துக்காக நம்ம வந்து ஒரு லைன் போடாமல் மிடில் டு எண்டு வந்து ஒரு குட்டியான ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்காக போட்டு ஒரு லைன் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம போடுற ஃபஸ்ட் லைனுமே வந்து எடுத்ததுமே வந்து செம பல்ஜிங்காக குண்டு குண்டுன்னு வைக்காமல் ரொம்ப தின் லைனாக லைக் நம்ம ரஃபாக ட்ரா பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கரெக்ட் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போடும் போதே வந்து திக்கான லைன் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ தின் ஆஸ் தின் அஸ் பாசிபிள் உங்களால் போட முடியுமோ அவ்வளோ தின்னாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஸோ என்னுடைய லேஷஸ் வந்து ரொம்பவே பெருசு அதனால் எனக்கு ஐலைனர் போடுறதுக்கு எப்போதுமே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதுவும் நான் இப்படி கேமராக்காக லைக் ஒரே பொசிஷனில் போடும்போது என்னுடைய லேஷ் லைனில் ஃபுல்லாக எனக்கு ஐலைனர் பட்டுட்டே இருந்துச்சு அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்து போடுறேன் உங்களுக்கும் என்ன மாதிரி கொஞ்சம் பெரிய லேஷஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக போடணும் ஏன்னா லேஷில் போட்டு அது என்டையர் லிட்ஸ்லேயுமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்டர் கார்னர் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வந்து பிகினிங்லேருந்து போட ஆரம்பிக்கலாம் அதையுமே நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக போட்டு என்டையர் லைனையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் ஆஃப் கோட் நம்ம கொடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இப்போ நமக்கு எங்கெங்கே அந்த கொஞ்சம் கர்வாக நீட்டாக வராத மாதிரியான இடம் இருக்கோ அந்த இடத்த எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து நீட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக தான் நான் சொன்னால் ரொம்ப தின்னாக போடுங்கன்னு ஏன்னா இப்போ நம்ம கரெக்ட் பண்ணுறப்போ அது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய லைனாக ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சம் குண்டு லைனாக போட்டிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம்னு சொல்லி லிட்ஸ் ஃபுல்லாக எல்லர் வரைஞ்ச மாதிரி நம்ம பண்ணி வச்சிடும் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் தின்னாக ஒரு ரஃபாக ஒரு கோட் கொடுத்துக்கோங்க ஸோ செகண்ட் டைமாக நீங்கள் பண்ணுறப்போ
எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணி கொஞ்சம் ஈவனான ரவுண்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த லைனர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட் விங்குக்கு வரும். ஸோ விங்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லோவர் லாஷ் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்தே கீழேருந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக லைன் போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி போடுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோ விங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான லைனர் இருந்தாலும் பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைனர் போடுறதுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய லாஷ் லைன் கீழே இருக்க அந்த ஐலாஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட லைன் வந்து எப்படி கண்டினியூ ஆகிட்டே போகுதோ அதை நோக்கி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நீட்டான லைனாக இருக்கும். என்ன மாதிரியான ஹூடடைஸ் இருக்கிறவங்களுக்கு மேலே ஒரு லைன் போகுது இல்லையா கண்ணுக்கு மேலே, ஸோ அந்த லைனும் நம்ம போடுற விங்கும் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டச் ஆச்சு அப்படின்னா ஐஸோட லுக் அது வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அது டச் ஆகாமல் எவ்வளோ குட்டியான விங் போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு நார்மலான ஐஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான விங் கூட போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரீம் பிக் விங்ஸ் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் கூட ஐஸ்க்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விங் ஐலைனர் வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து இன்னர் கார்னரில் எப்படி ஐலைனர் வரையலான்னு பார்க்கலாம். ஸோ இன்னர் கார்னரில் ஐலைனர் வரைகிறதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வந்து ஒரு பென் ஐலைனர் தான். நார்மலாக நம்ம போடுற ப்ரஷ்லாம் விட பிகினருக்கு வந்து ஒரு பென் ஐலைனர் எப்போதுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வென் இட் கம்ஸ் டு இன்னர் கார்னர் ரொம்ப வாட்டரியாக இருக்கும் அந்த இடம். ஸோ அதில் ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் போடும்போது அது இன்னுமே நம்மளை கொஞ்சம் கண் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை வச்சிரும். ஸோ அதனால் ஒரு பென் ஐலைனர் வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்டையர் ஐலைனர் போடுறதுக்குமே அந்த ப்ராசஸ்க்குமே நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். ஒன்ஸ் உங்கள் கை வந்து கொஞ்சம் ஆடாமல் க்ரிப் கிடைக்கிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஐலைனர்லையும் உங்களால் வந்து லைனர் போட்டுக்க முடியும். ஸோ இப்போ இன்னர் கார்னரில் ஐலைனர் போடுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பேசிக்காக ரெண்டு கேட்டகரி என்ன அப்படின்னா, சிலரோட ஐஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும் நார்மலாகவே, லைக் இன்னர் கார்னரில் விங் போடாமலே. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்க லேஷ் லைனும் கீழே இருக்க லேஷ் லைனும் எதை நோக்கி போகுதோ ஸோ அந்த பாத்திலே லைனர் போடும்போது இன்னர் கார்னர் லைன் வந்து கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு இமேஜ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இது மாதிரி இருக்கும். இதுவே என்னுடைய ஐஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் என்னுடைய ரெண்டு இன்னர் கார்னருமே. என்னோட நோஸை பாயிண்ட் பண்ணுற மாதிரி பயங்கர ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப கீழ் நோக்கியும் போட மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் போட மாட்டேன், சம்வேர் இன் பிட்வீன், கொஞ்சம் கீழே இல்லாமல் நேராகவும் இல்லாமல் ஒரு மத்தியில் இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் போட்டுப்பேன். நீங்களும் உங்களுடைய ஐஸோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய இன்னர் கார்னர் வந்து கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஐலைனரையும் நீங்கள் வந்து இன்னர் கார்னரில் வைக்கும்போது கொஞ்சம் கீழ் நோக்கி, அதாவது உங்கள் லேஷ் லைன்லாம் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ சேம் டைரெக்ஷனில் நீங்கள் அதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, நோஸை நோக்கி தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டான இன்னர் கார்னர் லைனரே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வி மாதிரி இன்னர் கார்னரில் போட போகிறோம். மேலேருந்து ஒரு லைனர் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு லைனும் கீழே நம்ம கிளாஷ் லைன் இருக்குல்ல அதுலேருந்தும் ஒரு லைன் போனால் எப்படி இருக்குமோ, வி மாதிரியான இன்னர் கார்னரில் ஒரு சின்னதாக நம்மளே வந்து இமேஜின் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஸோ இன்னர் கார்னரில் அந்த வி மாதிரியான ஒரு விங் க்ரியேட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் கீழே வந்து லாஷ் லைனில் ஐலைனர் வைக்கிறீங்க ஒரு காஜல் வைக்கிறீங்க, இது எல்லாமே அப் டு யூ தான். நான் வந்து இன்றைக்கி வந்து ஐலைனர் தான் வந்து சேம் லோவர் லாஷ் லைன்லேயுமே வைக்க போகிறேன். ஸோ ஐலைனர் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ என்னுடைய லோவர் வாட்டர் லைனில் நான் வந்து காஜல் வச்சுக்க போகிறேன். ஸோ ஒரு ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன் இன்க்ளோட்டோடது. ஸோ அதில் கொஞ்சமாக ப்ராடக்டை ப்ரஷ்ஷுக்கு பின்னாடி நான் எடுத்துக்கிறேன். நான் ப்ரஷ்ஷில் எடுக்கல, ப்ரஷ்ஷுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா அந்த ஸ்டிக், அதில் எடுத்து என்னுடைய லோவர் லாஷ் லைனில் போட்டுக்கிறேன். ஆல்சோ அப்பர் வாட்டர் லைன்லையுமே நான் வந்து சேம் ஜெல் ஐலைனரே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், டைட் லைனிங் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ இப்போ எனக்கு வந்து லிட்ஸ்க்கு மேலே அந்த ஐலைனர் போட்டதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது அசிங்கமாக இருக்கு இல்லையா. ஸோ இன்கேஸ் நீங்களும் அந்த மாதிரி ஐலைனர் போடும்போது எக்ஸ்ட்ராவாக எங்கேயாவது ஒரு பாயிண்ட் பட்டுட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை டிஸ்டர்பே பண்ண வேணாம், அதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. நீங்கள் ஃபேஸ் மேக்கப் இது எல்லாமே கிளம்பி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவை வந்து ஒரு காட்டன் பட்ஸ், நார்மலான காட்டன் பட்ஸ் வச்சு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அது ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுடைய ஃபவுண்டேஷனோ கன்சிலரோ அந்த இடத்துல இல்லாமல் கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சுது அப்படின்னா, நார்மலாக ஒரு காம்பாக்ட் பவுடர் சேம் அந்த பட்ஸ்லேயே எடுத்து நீங்கள் அதுக்கு மேலே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே ஈவன் அவுட் ஆயிரும். அண்ட் ஃபைனலாக மஸ்காரா போட்டு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு சிம்பிளான நீட்டான இன்னர் கார்னர் விங் வித் அவுட்டர் ஃப்ளிக்கோடு நம்ம வந்து இந்த ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஐஷோட வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன், லைக் பிகினர்ஸ்க்கான ஐஷேடோ எவ்ரிடே லுக்கும் சரி ஃபெஸ்டிவ் லுக்கும் சரி அதுவுமே நான் வந்து கூடிய சீக்கிரம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஐலைனர் எப்படி வரையலாம் அப்படின்றது பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஆல்சோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், லைக்
ரெண்டு ஐஸ்லேயும் சிமிலரான ஐலர் வைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் இல்லையா? அதுவும் விங் வச்சு நம்ம போடும்போது ரெண்டு ஐஸ்லேயும் சிமிலரான ஐலர் வைக்கிறது கஷ்டம். ஸோ அந்த வீடியோவில் இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை, டேக் கேர்.